சிஎஸ்கே வர்சஸ் மும்பை சிஎஸ்கேட லாஸ்ட் சான்ஸ், சிஎஸ்கேட லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏற்கனவே நம்ம மும்பை இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயித்தோம், கம்ஃபர்டபுளாக ஜெயித்தோம். எஸ் சமீபத்தில் சிஎஸ்கே சரியாக ஆடினாலும் ஒரு ஹோப் இருந்ததுங்க, ஒரு ஹோப் எப்பவுமே இருக்குங்க. மும்பையோடு ஆடும்போது டூ பெஸ்ட் சைட்ஸ் இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே மூணு வாடி ஜெயிச்சிருக்காங்க இந்த ட்ரோஃபியை, மும்பை இண்டியன்ஸ் நாலு வாடி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஹோப் இருந்தது இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, வரப்போகிற மேட்சஸ் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபார் ஒரு சான்ஸ் இருந்தது. பட் ஒரு ஒன் சைடட் கேமாக போச்சுங்க இது, எதிர்பார்க்கல. எஸ் எனக்கு தோணித்து மும்பை இண்டியன்ஸ் ஒரு பெட்டரான ஒரு சைடு, ஃபேவரட் சைடுக்கு தான் போகிறாங்க, நல்லா ஆடின்னு இருக்காங்க, நல்லா ஃபார்மில் இருக்காங்க. பட் இந்த மாதிரி உதவி வாங்குவாங்க சிஎஸ்கே எதிர்பார்க்கல. டஃப் லாஸ். இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் சிஎஸ்கே வரப்போகிற மேட்சஸில் எப்படி எந்த டீம் ஆட போகிறாங்க, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தானோ. பட் இந்தியோட மேட்ச் பிறகு சிஎஸ்கோட இந்த ஐபிஎல் சீசன் கதம் கதம் கதம். பாசிட்டிவ்ஸ் என்ன என்னத்தை பேச முடியும், பாசிட்டிவ்ஸ் பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சாம் கரன் சுட்டி குழந்தை இளம் வீரர், லெஃப்ட் ஹேண்டர், ஒரு 50 அடித்தார், போராடினார், நல்ல ஃபைட்டை காமிச்சார், நல்ல வெறியோட பேட்டிங் ஆடினார். மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லைங்க இந்த மேட்ச்சில். பேட்டிங் ரொம்ப சொதுப்பல், போலிங்கும் ரொம்ப சுமார், ஃபீல்டிங்கும் ஓகே தான். ஆன் த ஹோல் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிள். உதவி வாங்குறது ஜெயிக்கிறது அது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப், அதெல்லாம் நடக்கும். பட் இப்படி இந்த வருஷம் எனக்கு என்னென்னா சிஎஸ்கேயோட ஒரு இன்டென்சிட்டி, ஒரு வெறி, ஒரு நம்ம மேட்ச்சில் போராடி ஆகணும், நம்ம மேட்ச்சில் போய் சண்டை போட்டு ஆகணும், அந்த ஃபைட்டு எல்லாமே இருந்திருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெகட்டிவ்ஸுன்னு நம்ம நிறையா பேசிட்டோம் இந்த வருஷம், ஏகப்பட்ட மேட்சஸில் வெறும் பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, இப்போ இந்த வாட்டி நெகட்டிவ்ஸோட எங்கெங்கே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ரைட் அட் த டாப். நீங்கள் மேட்சஸில் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா, பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸும் எடுக்கலை ஆஸ் அ போலிங் யூனிட்டு, ரன்ஸும் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டு பவர் பிளே ஓவர்ஸில் ரன்ஸ் அடிக்காமல் விக்கெட்ஸை விட்டுருக்கோம் கன்சிஸ்டண்ட்டாக. பவர் பிளேல 2-2 விக்கெட்ஸு இந்த மேட்ச்சை விடுங்க, இந்த மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட்ஸை விட்டாச்சு கிட்டத்தட்ட அந்த பவர் பிளே ஓவர்ஸில். பட் நார்மலாக எல்லா மேட்சஸ்லேயும் ஒரு 2 விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக விடுற ஒரு அணியாக இருந்திருக்காங்க சிஎஸ்கே, பெருசாக ரன் ஓடிக்கல. அதே சமயத்தில் மிடில் ஓவர்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸ்பின் எதிர்க்கா எக்ஸ்பெஷலாக லெக் ஸ்பின் எதிர்க்கா கஷ்டப்பட்டுருக்காங்க சிஎஸ்கே அணி. ஏகப்பட்ட டாட் பால்ஸ், ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் இல்லை, அதே சமயத்தில் பவுண்ட்ரிஸும் பெருசாக ஆட முடியல. ஒரு மிடில் ஓவர்ஸ்லேயும் நம்ம பார்த்தது ஒரு சின்ன பிரச்சனை. அண்ட் மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, ரெய்னாவை மிஸ் பண்ணாங்க. சுரேஷ் ரெய்னா அந்த நம்பர் 3 பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர், அவர் சைடில் இருந்திருந்தார்னா அந்த லெக் ஸ்பின்னர்ஸ் பியூட்டிஃபுல்லாக கவுண்டர் பண்ணியிருப்பார். ஃபிட்டான ஒரு பிளேயர், நிறைய ஓடுவார் அவர், நிறைய சிங்கிள்ஸ் ஆடுவார், நிறைய டூஸ் ஆடுவார். அதே சமயத்தில் லெக் ஸ்பின்னர்ஸ் போட்டு உடனே கவுண்டர் பண்ணி ஆடுற ஒரு பேட்ஸ்மேன், அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனு, அவரோட பேட்டிங்கை சிஎஸ்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க. அம்பாத்தி ரைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு இன்ஜுரி காரணத்தில் அவரால் அடுத்த மேட்ச் ஆட முடியல, ஒரு 3-4 கேம்ஸ் அவர் ஆடலை. ட்வெயின் பிராவோக்கும் இன்ஜுரிஸு, ஆக மொத்தம் ஒரு ஏஜிங் சைடு. எனக்கு ஃபஸ்ட்டே தோணிச்சு 2018 இந்த சைடு எடுக்கும்போது, ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு மேபி இந்த சைடை வச்சு எப்படியும் சமாளிச்சிக்கலாம், பட் 3rd இயர் கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறாங்க. அதுக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா, நம்ம இந்த வருஷம் ஆடுற வென்யூ யூஐ கிரவுண்ட்ஸ், இந்தியன் கிரவுண்ட்ஸ் கிடையாது. இந்தியன் கிரவுண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ஸ், பொட்டி கிரவுண்ட்ஸ். இந்த கிரவுண்டை கம்பேர் பண்ணால் ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீங்கள் நின்று இடத்துல 6 அடிச்சிடலாம், நின்று இடத்துல நீங்கள் 4 அடிக்கலாம். தாராளமாக எப்பப்போ தேவைப்பட்ட அண்டர் ப்ரெஷர் இருக்கும்போது ஒரு பெரிய ஷாட் ஆடி அதை ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். பட் அதே யூஐ வென்யூஸில், எஸ்பெஷலாக துபாய் அண்ட் அபுதாபியில் நீங்கள் எப்போ இஷ்டப்படணுமோ அப்போ 6 அடிக்க முடியாது. அப்போது நீங்கள் சிங்கிள்ஸ் ஆடி ஆகணும், வேகமாக ஓடி ஆகணும், நல்லா ஹார்டாக ஓடி ஆகணும். அதுக்கு ஃபிட்னஸ் அவசியம், அதுக்கு ஃபிட்னஸ் அவசியம். ஆனால் இந்த சைடில் ஃபிட்னஸ் இல்லை. ஷேன் வாட்ஸன் வயசானவர், ட்வேன் பிராவோக்கும் அதே பிரச்சனை, ராய்டுக்கும் அதே பிரச்சனை, தோனியும் இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் கிடையாது. ஆக மொத்தம் ஒரு மாதிரி ஸ்லைட்லி ஒரு ஏஜிங் சைடு, ஒரு ஏஜிங் சைடை வச்சுட்டு ஒரு கேதார் ஜாதவராக இருக்கார், அவரும் பெருசாக ஃபிட்டு கிடையாது.
ஒரு ஏஜிங் சைடை வச்சு கஷ்டப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே அணி இந்த வருஷம். வென்யூவா இருக்கட்டும், தேர்ட் இயர் ஆஃப் த சேம் சைடு 2018, 2019, 2020, இந்த 3 இயர்ஸுக்கு இந்த சைடு தான் இருக்க போறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனக்கு அப்பவே தோணிச்சு ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஓகே, செகண்ட் இயர் நம்ம எப்படியும் தள்ளி தள்ளி ஜெயிச்சிட்டோம், ஃபைனல்ஸ் வரைக்கும் போயாச்சு. பட் இந்த வருஷம் பிக்கெஸ்ட் லெட் டவுன் ஃபிட்னஸ் அண்ட் பிக்கெஸ்ட் பிரச்சனை என்னன்னா இந்த பெரிய கிரவுண்ட்ஸு, பெரிய வென்யூஸு. அதே சமயத்தில் ரெய்னாக்கும் இன்ஜுரி, அதே சமயத்தில் ஹர்பஜன் சிங்கும் கிடையாது. அண்ட் ஆல்சோ எனக்கு என்னமோ தோணித்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸில் லுங்கி இங்கிடி அடி வாங்கின உடனே அவரை ட்ராப் பண்ணது ப்ராபப்ளி நாட் த ரைட் மூவ். ஏன்னா அபுதாபிலையும் துபாயிலையும் நம்ம பார்த்தோம், எல்லா மேட்சஸ்லையும் ஏகப்பட்ட பவுன்ஸ் இருந்தது, கேரி இருந்தது. அவர் அடி வாங்கினது ஷார்ஜாவில், அவர் அபுதாபிலையும் ஷார்ஜா அபுதாபிலையும் துபாயில் ஆடி இருக்கணும், அங்கே அவர் ஆட வைக்கல. அதுக்கப்புறமா ஜாஷ் ஹேசல்வுட்டையும் கொண்டு வந்தது ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தாங்க. இம்ரான் தாயிர் நீங்கள் பர்பிள் கேப்பை உங்கள் சீசனோட 11th மேட்ச்ல தான் இறக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் மிஸ்டேக்ஸ். அதே சமயத்தில் ஒரு கேதார் ஜாதவை நீங்கள் ஏகப்பட்ட சான்ஸை கொடுத்தீங்க, யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ பாருங்கள் ஜகதீசனே நீங்கள் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து ஒரு 30 நடிச்சார், இன்னொரு மேட்ச்சில் அவுட் ஆகிட்டார். அதுக்குள்ளார நீங்கள் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஸ்பாக் இல்லை, தோனி பண்ணுறது தான் ரைட்டு அது இதுன்னு. ஒரு யங்ஸ்டருக்கு நீங்கள் உருவாகணும்னா ஒரு 4 மேட்ச் கொடுத்தானோ, ஒரு 5 மேட்ச் கொடுத்தானோ, அது நீங்கள் கொடுத்தாதான் அவர் வந்து ஸ்ட்ரீ பர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லா யங்ஸ்டர்ஸாலையும் ஓவர் நைட் வந்து பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. ருத்ராஜ் காய் கூட நீங்கள் ஆடினது ஒரு 3-4 கேம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலை, நான் ஒத்துக்கிறேன். பட் சீனியர் பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணலையே, சீனியர் பிளேயர்ஸ் காலம் காலம் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் யங்ஸ்டரை சான்ஸ் கொடுத்து வரப்போகிற சீசன்லேயோ வரப்போகிற மேட்சஸ்லையும் நீங்கள் அவங்கள உருவாகலாமே. அவசரப்பட்டு நீங்கள் யங்ஸ்டர்ஸ் ஓவர் நைட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. கிரிக்கெட்டில் அது நடக்கவே நடக்காது. சில வாட்டி சில யங்ஸ்டர்ஸ் ஓவர் நைட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஆனால் எல்லா யங்ஸ்டர்ஸால் ஓவர் நைட் வந்து பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்தே ஆகணும். யங்ஸ்டர்ஸ் தான் ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட்டு. இந்த அணிக்கு யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். வரப்போகிற மேட்சஸில் யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஆக மொத்து கிரிட்டிக்கலாக இருக்கணும்னா போலிங்கில் ஒரு ஸ்ட்ரகிள், பேட்டிங்கில் ஒரு ஸ்ட்ரகிள், டூ மெனி விக்கெட்ஸ் லாஸு, போலிங்கில் பெனிட்ரேஷனும் கிடையாது, கஷ்டப்படவே வைக்கல. இஷாந்த் கிஷன்னா ஓப்பனிங்காக வந்தார், ரோஹித் சர்மா இல்லை சரி நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அவர் வந்ததுலேருந்தே நங்கையார் 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 அடிச்சுன்னு இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி தோணுச்சு, அதே விக்கெட்டில் ஆடுறாங்களா வேறு விக்கெட்டில் ஆடுறாங்களா. சிஎஸ்கே அடிச்சது 114, நோ லாஸில் ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். டேர்னிங் பாயிண்ட்னு பெருசாக நம்ம இதுதான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லவே முடியாது. பட் டேர்னிங் பாயிண்ட் இந்த ஃபஸ்ட்டு 4-5 ஓவர்ஸில் மேட்சே ஓவருங்க. ஃபஸ்ட்டு 4-5 ஓவர்ஸில் நீங்கள் பார்த்தது சிஎஸ்கே ஒரு 4 டவுன் 5 டவுனு. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி மேட்ச் வரணும்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பார்ட்னர்ஷிப் ரொம்ப அவசியம். பட் அந்த பார்ட்னர்ஷிப்பும் வரலை. எல்லா சீனியர் பேட்ஸ்மென்ஸும் அவுட்டு, ஒருத்தர் மட்டும்தான் பேட்டிங் ஆடிந்தார், ஒரு சாம் கரன் மட்டும்தான் ஆடிந்தார். நல்லா போராடினார், நல்லா ஃபைட் பண்ணார். பட்டு என்ன கேட்டிங்கன்னா அந்த 6 ஓவர்ஸ்லேயே மேட்ச்சு முடிஞ்சிச்சு. அந்த 6 ஓவர்ஸ்லேயே ஸ்ட்ரைட்டாகவே மும்பை இண்டியன்ஸ் ப்ரெஷரை போட்டாங்க. மும்பை இண்டியன்ஸ் வந்து ஹார்டாக சூப்பர்பான லென்ஸ் அடித்தாங்க, சூப்பர்பான லைன்ஸ் அண்ட் லென்ஸ் போட்டாங்க. பவுன்சரும் பார்த்தோம், நம்ம பும்ரா போட்டது 53 தோனி வந்த உடனே ஒரு பவுன்சரு, அந்த வெறியை காமிச்சாங்க மும்பை இண்டியன்ஸு. அந்த வெறிய சிஎஸ்கே கேம்பில் இல்லவே இல்லை. டேர்னிங் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4-5 ஓவர்ஸ் ஆஃப் த மேட்ச். அங்கேயே என்ன கேட்டிங்கன்னா மேட்ச்சு ஓவர். வரப்போகிற மேட்சஸில் கேம் பிளான் என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாகவே யங்ஸ்டர்ஸை சான்ஸ் கொடுத்தே ஆகணும். பரவாயில்ல, ஒரு ரித்துராஜ் காய்க்வாட் ஒரு 3-4 கேம்ஸ் ஃபெயில் ஆயிருக்காரு, ஜகதீசனும் 2வது மேட்ச்சில் ஃபெயில் ஆகிறார், ஃபஸ்ட்டு பால் அவர் முட்டை போட்டார். பட் அவர் ஆடது செகண்ட் மேட்ச் தான், நீங்கள் அவசரப்பட்டு அவர் ட்ராப் பண்ணுறது நியாயம் கிடையாது. ஒரு பக்கமாக நீங்கள் கேதார் ஜாதவை 8 மேட்ச் 10 மேட்ச் நீங்கள் சான்ஸ் கொடுப்பீங்க, இன்னொரு பக்கமாக நீங்கள் ஒரு யங்ஸ்டரை வந்து ஓவர் நைட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி எதிர்பார்க்குறீங்க, இது ரைட் இல்லை. மறக்காதீங்க நம்ம கேதார் ஜாதவ் ஒரு இந்தியன் பிளேயர், இந்தியாக்காக ஆடின ஒரு பிளேயர். அவருக்கு நீங்கள் இவ்வளோ சான்ஸ் கொடுத்தா ஒரு யங்ஸ்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சான்சஸ் கொடுத்தே ஆகணும். யங்ஸ்டரை சான்ஸ் கொடுத்தாகணும். இம்ரான் தாஹிர் ஆட வைங்க, அதே சமயத்தில் நீங்கள் ஒரு இம்ரான் தாஹிர் ஆட வச்சா ஜாஷ் ஹேசல்வுட்டையும் ஆடுவீங்க, அவரும் டீசெண்டான ஒரு போலர். இனியோட மேட்ச்ல அடித்த ஸ்கோர் 114 தான், அந்த ஸ்கோர்லாம் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு மிரக்கல் தேவை, ஒரு ஏர்லி பிரேக் த்ரூஸ் தேவை, அது வரலை. செகண்ட் ஹாஃப் போது விக்கெட்டும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு, ஈஸ் அவுட் ஆச்சு. ஸோ அதன் காரணமாக அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆக மொத்தம் யங்ஸ்டர்ஸ் மேலே கொஞ்சம் நம்பிக்கை காமிச்சு நீங்கள் எடுத்துன்னு போங்க மேட்சஸை, எடுத்துன்னு போங்க ஃப்யூச்சரை. ஃப்யூச்சரோட மேட்சஸில் மேபி இந்த மேட்சோ அடுத்த மேட்சோ மேபி ஒரு சாய்கிஷோரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் சைடில் இருக்கார் அவர், டீசெண்டான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்,
டிஎன்பியில் நல்லா போட்டிருக்காரு, முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்லேயும் தமிழ்நாடுக்காக நல்லாவே போட்டிருக்காரு. ட்ரை பண்ணி ஆனுங்க, இது தாங்க டைமு. மூணு மேட்ச் பாக்கி இருக்குது, இனிமேல் குவாலிஃபை ஆக முடியாது, பரவாயில்ல. டஃப் சீசன் கிரிக்கெட்டில், இதெல்லாம் நடக்கும், பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் கிரிக்கெட். மும்பை இண்டியன்ஸும் மறக்காதீங்க, ஒரு சீசன் குவாலிஃபை ஆகலை, பட் திருப்பி வந்தாங்க, ஸ்ட்ராங்காக வந்தாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கே ஆலையும் ஸ்ட்ராங்காக வர முடியும். பட் இந்த சீசன் ஓவர், வர மேட்சஸில் என்ன பண்ண முடியும், வர மேட்சஸில் யார் ஆட வைக்க முடியும், எந்த பிளேஸ் ஆட வைக்கலாம், எப்படி வரப்போகிற மேட்சஸை கரெக்டாக யூஸ் பண்ணலாம், அதுதான் இப்போ யோசிச்சானோ. யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுங்க, உதவ வாங்கினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும், வரப்போகிற மேட்சஸில், ஃபியூச்சர் மேட்சஸில், அடுத்த சீசனில் எப்படி ஆடி ஆகணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு என்னெல்லாம் நான் ரெடி ஆகி ஒர்க் பண்ணி ஆகணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவுசெய்து ஃப்யூச்சர் இஸ் யங் பிளேயர்ஸ், யங்ஸ்டர் நம்பி சான்ஸ் கொடுங்க.